பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம் தியானத்துக்கு ஆதாரமாக பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகை குறித்து தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 இப்படியாய் சொல்கிறது, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். Revelation 1:7. Behold, he is coming with clouds, and every eye will see him, even they who pierced him, and all the tribes of the earth will mourn because of him. Even so, amen. ஆம், தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய வருகை எப்படி இருக்கும், உலகத்தின் முடிவில் என்னென்ன காணிகள் நடக்கும் என்று வேதத்தின் கடைசி புத்தகமாகி வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த புத்தகத்தை துவக்கும் போதே அவருடைய வருகை குறித்து சொல்லுகிறார். அவர் மேகங்களுடனே வரப்போகிறார். பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் அதை பார்க்கும் ஒரு நாள் வருகிறதாம். பிரியமானவர்களே, அதற்கு முன்பதாக எத்தனையோ அடையாளங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த அடையாளங்கள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், யுத்தங்கள், பாவங்கள் எல்லாம் பெருகி கொண்டிருக்கிற நாட்கள். ஒரு காரியம், ஆண்டவருடைய வருகை மிக 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 அருகில் வந்திருக்கிறது. இந்த நாளில் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று சொன்னார். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொன்னார். நம்முடைய அன்பை பரிசோதித்து பார்ப்போம். ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எனக்கு உம்முடைய அன்பை தாரும் என்று கேட்போம். ஆண்டவரே எனக்கு உம்முடைய பரிசுத்தத்தை தாரும் என்று கேட்போம். ஆண்டவரே உம்முடைய உண்மையை எனக்கு தாரும் என்று கேட்போம். நிச்சயம் கர்த்தர் தருவார். இரவும் பகலும் நாம் ஜெபத்தில் விழித்திருப்போம். பிரியமானவர்களே, பாருங்கள், தீர்க்கதரிசியாகிய சகரியா அதை குறித்து சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவ ஒளிவு மலையில் வந்து நிற்பார் என்று முன்னறிவிக்கிறார். சகரியா தீர்க்கணியின் புஸ்தகம் 14:4 சொல்கிறது, அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒளிவு மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒளிவு மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் தேவனுடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிற தேவ ஜனமே, தேவன் சொன்னபடி எல்லா அடையாளங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் சொல்ல முடியாத யுத்தங்களின் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமி அதிர்ச்சிகளும் ஆங்காங்கே வெடித்து கிளம்பும் எரிமலை குழம்புகளையும் பார்க்கிறோம். எல்லா பக்கத்திலும் நெருக்கம், வியாதி, பாவங்கள், இவை எல்லாம் அடையாளங்கள் என்று இயேசு இரட்சகர் மத்தேயு 24 சொன்னார். இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு முன்பதாக என்னை அழைத்து செல்ல ஒரு ரகசிய வருகை ஒன்று இருக்கிறது என்று வேதத்தில் சொல்லுகிறார்களே, என் வாழ்க்கையில அந்த ரகசிய வருகையில நான் உண்மை சந்திக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோம். இந்த மகா பெரிய கொடூர நாளுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோம். பாருங்கள், தேவனுடைய வருகைக்கு ஒரு பெரிய அடையாளம், அந்தி கிறிஸ்து என்று ஒரு மனிதன் வருவான், முழு உலகத்தையும் தன் கட்டுக்குள் கொண்டு வருவான். உலகம் மகா பெரிய உபத்திரவத்தினுடைய கடந்து போகும். அதற்கு பின்பு இயேசுவின் மகிமையான வருகை இருக்கும். இந்த சம்பவங்களுக்கு முன்பதாக உங்களையும் என்னையும் அழைத்துச் செல்ல இயேசு மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். அந்த நாளுக்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனும் என் அருமை இரட்சகனுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். உம்முடைய வருகை சமீபித்து விட்ட இந்த நாட்களிலே அப்பா, உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை தாரும். விழித்திருந்து ஜெபம் பண்ண கிருபை தாரும். எங்களை ஆராய்ந்து பார்த்து உம்முடைய பரிசுத்தத்தையும் உண்மையையும் உம்முடைய அன்பையும் தரித்துக் கொள்ள எங்களுக்கு இரக்கம் தாரும். பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும், எங்களை சகல சத்தியத்திற்குள்ளே நடத்தும், அழுவாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய மகிமையின் சன்னிதானத்தில் நிற்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.